ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 3D எடிட்டிங் சாஃப்ட்வேர் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாஃப்ட்வேரை பற்றி தான் சொல்ல போகிறேன், என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்குது. 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வெப்சைட், அந்த டிசைன் அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ளிப் நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேம் என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது, ஹார்ட் ஷேப்பில் இது மாதிரி நிறையா இருக்குது. வேணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லை தேவைப்படுறது மட்டும் கூட அதில் இருக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3D பில்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பேசிக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறனால ஒரு 3D ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி சும்மா ஒர்க் பண்ணி பார்த்தது ரெண்டும். நியூஸ் இன் கொடுத்துங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்க்க நம்ம 3D ஆப்ஜெக்டை வியூ பண்ணோம்னா அந்த ஒரு ஆப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்களா, அதாட்டம் தான் இருக்கும். பட் நல்லாயிருக்கு. இப்போ இன்சர்ட் அப்படிங்கிற டேப் போயிட்டீங்க அப்படின்னா கியூப் இருக்கும், சிலிண்டர் இருக்கும், பேசிக்கான ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகிக்கும். அதோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வைக்கிறனால வைக்கலாம், ரொட்டேட் பண்ணுறது இல்லை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னாலும் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேல்லையே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை ட்ராக் பண்ணோம்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கும். அது போக என்னென்ன ஆப்ஜெக்ட் இங்கே இம்போர்ட் பண்ணுறோமோ அது கூட வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு சிலிண்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுவும் இங்கே வந்துடும். அதையும் மூவ் பண்ணி வைக்கிறனால வைக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும். நீங்கள் டி செலக்ட் பண்ணால் தான், மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணால் தான் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டே தான் வரும். இந்த மாதிரி ரெண்டு இப்போ கம்பைன் ஆகிக்கும். இப்போ வேறு என்ன கோன் வேணும் அப்படின்னா கோன் ஆட் ஆகிடுச்சு. இப்போ அதை மூவ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் மூணையும் செலக்ட் பண்ணுறேன், அடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன், அடுத்து இது செலக்ட் பண்ணால் மூணுமே செலக்ட் ஆகும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் டி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் இதை ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்வெர்ட் செலக்ட் கொடுத்தனா அதை தவிர ரெண்டு செலக்ட் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை குரூப் பண்ணுறதுனால குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இது பேசிக்கான ஆப்ஷன் தான். இதோட டைமென்ஷன், பொசிஷன், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், பேசிக்கான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கீச்செயின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம கீச்செயின் அந்த இது க்ரியேட் பண்ணலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாலிகன் வச்சு, அந்த வயர் ஃப்ரேமை வச்சு க்யூபில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட்னஸ் அதெல்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க. அதுபோக இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இதை ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் இப்போ இம்போர்ட் பண்ணேன், இந்த ஹார்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணேன், அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுபோக இவங்க பார்த்தீங்கன்னா நிறையா இது கொடுத்துருப்பாங்க, அதில் லெட்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடுத்து எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்குது. இப்போ அடுத்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வேணாலும் ஆப்ஜெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜாக இம்போர்ட் பண்ணுறனாலும் அதை பார்த்தீங்கன்னா 3D கன்வெர்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் இருக்குது, இதை இம்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த அந்த லெவல் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் இருக்கும். இன்வெர்ஸ் கொடுத்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், கரெக்டான போக்கில் அந்த இமேஜை பொறுத்து, ஓகேங்களா? அது போக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹைட் மேப்புன்ட்டு ஒரு வித்தியாசமாக, எஜ் மட்டும் மேலே எக்ஸ்ட்ரூடாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா, கலர் வேறு வச்சா தெரியும், ஸ்டாம்ப்பு மாதிரி அதெல்லாம் வேணால் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க அந்த கான்டோர் அப்படிங்கிறது இருந்தால் தான் நமக்கு அந்த ஷேப்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். டெக்ஸ்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு வேறு கலர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிக் கொடுத்துட்டிங்கன்னா இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஸ்கேல் எல்லாமே கிடச்சிக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை பேசிக்கான ஒன்று. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்க்ரீனில், அது தெரியுதா என்னன்னு தெரில. கீழே மூவ் பண்ணுறதுனா கூட இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வியூவிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? நம்ம நினைக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலுக்கு தான் கொடுத்துருக்கேன், பட் நான் ஸ்கேல் பண்ணுறதுனாலும் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை இதை ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த வியூவில் வச்சுக்கிட்டு மேலே மூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பண்ணலாம், இல்லை இதை ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுபோக டைமென்ஷன் படி நீங்கள் இங்கே அக்யூரேட்டாக பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட், நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் பூரா இங்கே வந்துடுது. பேசிக்கான ஆப்ஷனாக தான் தெரியும், பட் இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு இன்செர்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போயிட்டிங்கன்னா அதை டூப்ளிகேட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, கட் பேஸ்ட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், மிரர், அதுக்கப்புறம் மெசர், அதாவது இந்த இதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டுதுங்களா. பச்சைப்படம் இதுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ், 115 அப்படின்ட்டு காட்டுது, ஓகேங்களா? இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக்ஸாக. அதுக்கப்புறம் எடிட் போயிட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஒரு 3D எடிட்டிங் அந்த சாஃப்ட்வேர் இருக்குதுனாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறது இருக்கணும்,
இன்டர்செக்ட் இருக்கணும், சப்ட்ராக்ட் இருக்கணும். அவதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ஏதாவது கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு மெர்ஜ் பண்ணுறதுனா நார்மலாக உங்களுக்கு தெரியும். அதே சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டை டூலாக நீங்கள் வச்சு பண்ணுறீங்களோ, இப்போ இந்த பகுதியை கட் பண்ணுற மாதிரி கொண்டாடணும்னா இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணிடும். இப்படி பார்த்தீங்கன்னா எங்கெங்க டச்சாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கும். நான் அண்டூ கொடுத்துக்கிறேன். அதே இது இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டு இது செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா சார், மூணு இது செலக்டாக இருக்குது, டி செலக்ட் கொடுத்துட்டு ஒன்று நோன் இது ரெண்டு இது செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்செக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு காமனாக இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா இருக்கும், மற்றது பிற ரிமூவ் ஆயிருக்கும். இது இன்டர்செக்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபிளிப் நேம் பண்ணுறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு கொடுத்தோம்னா இன்டர்செக்ட் ஆகாது, ரெண்டு மட்டும்தான். ஓகேங்களா, இன்டர்செக்ட் சப்ட்ராக்ட் ரெண்டு செலக்ட் பண்ண முடியாது, மெர்ஜி கொடுத்தோம்னா ரெண்டு இதுதான். ஓகேங்களா, இப்படி தான் இது பண்ணணும். அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசெலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, டிசெலக்ட் கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்து செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆக மாட்டேங்குது. இது என்ன எக்ஸ்ட்ரூடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேப்ஸ் அப்படியே கீழே வரல வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோன் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த கோன் பார்த்தீங்கன்னா இதுக்கங்கிட்ட எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, இதுக்கங்கிட்ட இந்த இதில் இருக்க ஷேப்ஸ் அப்படியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், மூவ் கோன் இங்கிட்ட பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரூட் டவுன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க, எதுலேருந்து அந்த ஷேப்ஸ் அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு இதுக்கு கீழே இருக்கிறது பூராமே இந்த ஷேப்ஸ் ஆட்டமே வந்துடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது நேர் அந்த பிளேன் இருக்கும், அதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிக்கும். எந்த ஷேப்ஸ்லேருந்து உங்களுக்கு அது வரணும் அப்படிங்கிறது, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே அந்த டியூப் கணக்காக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா இந்த பாதி ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கிட்டு கீழே வரல எக்ஸ்ட்ரூட் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டி செலக்ட் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் டவுன் கொடுக்குறேன், பிளேன் எங்கே இருக்குது இது பாதிக்கு எங்கிட்டு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரூட் டவுன் கொடுத்தனா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும், அந்த வளைவு இல்லாமல் கீழே வரலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் டவுன். இதுலேருந்து நிறையா இது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மெர்ஜு சொல்லிட்டு இது சொல்லிட்டேன், ஹாலோ அப்படிங்கிறது, அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், சுற்றியில் செவரு மாதிரி ஓகேங்களா கிரியேட் ஆகும். அது எவ்வளோ 1 mm திக்னஸ் இருந்தால் போதுமா இல்லை 2 mm வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஹாலோ கொடுத்துட்டேன், பட் நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா, டிக் கொடுத்தாச்சு ஒர்க்கிங், ஹாலோ ரெடி ஆயிடுச்சு, பட் டிஃப்ரெண்ட் தெரியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுறேன், எப்படி அவுட் புட் வரும் அப்படிங்கிறதுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லை நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், அது ரெண்டாவது ஆப்ஷன் சொன்ன மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா அந்த ஹாலோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை டீசெலக்ட் கொடுக்காமட்டேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை டீசெலக்ட் கொடுத்துட்டு ஸ்பிளிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளேன் கிடைக்கும். அந்த பிளேனு உங்களுக்கு கிப் பாட்டம் அப்படி இல்லை கிப் டாப் ரெண்டில் எது உங்களுக்கு எந்த சைடு வேணும்னு கேட்கும். இல்லை எனக்கு கீப் போர்த்து கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும், ரெண்டு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். இல்லை எனக்கு கீப் பாட்டம் மட்டும் இருக்கணும், மேலே இருக்கிறது டாப்பில் இருக்கணும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொடுத்துட்டு ஸ்பிளிட்டு கொடுக்குறேன். ஸ்பிளிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தெரியுதா அந்த ஹாலோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரிய காணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாலோ எஃபெக்ட் ஹாலோ கொடுக்குறேன், திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆகுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஹாலோ கொடுக்குறேன், உள்ளே மட்டும் அந்த இது செவரு கணக்காக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா, நம்ம இதை கொண்டு போய் கட் பண்ணி போவோம். இது பக்கத்தில் வச்சு கட் பண்ணோம்னா தெரிஞ்சோம் அது கட்டாக இருக்குதா இல்லையா, ஹாலோ ஒர்க் ஆகலையோ. அப்படியே இருந்துச்சு, ஏதோ டைமண்ட்ஸில் மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஒரு தேலமும் இருக்குது. ஹாலோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடணும், பொசிஷன் இது வந்தால் தான் இந்த ஹாலோ தெரியுதுங்களா, நல்லா கட்டானது நல்லாவே தெளிவாக தெரியுதுங்களா உள்ள ஹாலோ டைப்னா எப்படின்ட்டு. எது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு சொல்லிட்டேன், எம்போஸ் சொல்கிறேன், ஸ்மூத்னஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எம்போஸ், இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா, என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்க கிடையாது, கீச்செயின் ரெடி பண்ணலாம் பட் இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்ட்டு பார்க்கலாம். டீசெலக்ட் கொடுத்துட்டு நான் கீச்செயினில் பண்ணுறேன். கீச்செயினில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்போஸ் போய்க்கலாம், ஒயிட் கலராக இருக்குது. எம்போஸ் போனோன்னே ஏபிசிடி அப்படின்ட்டு காட்டும், இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட்டு. அது போக பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேல் பண்ணோம்னா அதோட சைஸ் அதிகரிக்கும். இதில் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ரொம்ப பெரிய சைஸ் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூவை மாற்றிட்டு இங்கே இருக்க லெட்டரில்
சைஸ் சின்னது பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துக்கும். நீங்கள் கீச்சைன் ரெடி பண்ணுறதுக்கு நான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா. இங்கே பிளேனர் அப்படிங்கிறது ஒரு பிளேனில் அந்த எம்போஸ் ஆகிற மாதிரி, சிலிண்டர்னா அப்படி வளைவாக பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். வேணா நீங்கள் அது மாதிரி வைக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் டைப்பில் உருளையாக வர மாதிரி தான். நம்ம பார்த்தீங்கன்னா பிளானர் அப்படிங்கிறது, இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு நேம் வர்றதுக்கு அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்படி இருக்குது, பெவல் கொடுக்க வேணாம், கொடுத்தா அது ஒரு மாதிரி அவுட்புட் வருது. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை இங்கே கீழே மூவ் பண்ணி வைக்கிறேன், அடுத்து பெவலுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. இங்கே வச்சுட்டு பெவல் எனபிள் பண்ணாமல் இப்போ கொடுக்குறேன் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட்டு கீச்சேனோட திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இவ்வளோ ஹைட் வச்சுங்க, அப்போ தான் டிஃப்ரெண்ட் காட்ட முடியும் நான். கலர் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். அவுட்ரு பார்டரும் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துக்கிட்டேன், இப்போ காட்டாது கலர். அடுத்து பேட்டர்ன்கிறதுலையும் வேறு வேறு ஷேப்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபாண்ட் உங்களுக்கு வேறு ஃபாண்ட் மாற்றுறீங்க அப்படின்னாலும் வேணுங்கிற ஃபாண்ட் இதில் வச்சுக்கலாம். மெட்டர் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட் தான் இருக்கும், திங்கருக்கான ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீச்சைனுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ இது ஓகே அப்படின்னா எம்போஸ் கொடுத்துட்டேன். எம்போஸ் கொடுத்தோன்னே நீங்கள் பார்க்கலாம் இதோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஹைட்டு கொடுத்துட்டோம், ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக கொடுத்தாச்சு, அதனால் இப்படி இருக்குது. சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. ரொம்ப திக்னஸ் கொடுத்ததுனால அப்படி இருக்குது. இந்த டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு தனி ஆப்ஜெக்டாக இருக்காது, அது ஒரு பிரச்சனை, மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. ஒரு டைம் எம்போஸ் கொடுத்தீங்கன்னா அவதான், இப்போ மறுபடியும் எம்போஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு லெட்டராக தான் அதே இடத்துல க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. சின்னதாகிடுச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இங்கே நான் லைக் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். சைஸ் செஞ்சு பண்ணுறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மேலே இருக்க டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஸ்கேல் ஆகும், இங்கே மூவ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிறது மூவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க டெக்ஸ்ட்டு ஸ்கேலுக்கு ஓகேங்களா. இங்கே கொடுத்துட்டு ஃபாண்ட் வேறு கொடுப்போம் சிம்பிள் ஓகே. ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, லைக்குக்கு பதில் ஏதோ இருக்குது, இங்கே லைக் தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெட்டர் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பெவல் அப்படிங்கிறது கொடுப்போம். அதே நேரம் ஹைட் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஹைட் வேணாம், டிஃப்ரெண்ட்டு தெரியாது, கீழே வரல வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எம்போஸ் கொடுக்குறேன். ஹலோ அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு, நமக்கு இங்கே வேணாம் ஓகேங்களா. மூவ் பண்ணி அங்கிட்டு வைப்போம், இங்கே வச்சுட்டோம். இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்தோம், அதனால் பெவலுக்கு தெரியல, பெவல் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இப்போ டிக்கு கொடுக்குறேன், பெவல்னாலே பார்த்தீங்கன்னா சரியாக வரல, கொடுக்க வேணாம் ஓகேங்களா. எவ்வளோ ஹைட்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த ஃபாண்ட்டுக்கு அதுக்கு சுத்தமாக செட் ஆகலை ஓகே, அந்த கூர்மையாக வர மாதிரி ஓகேங்களா. அது பெவல், அது கண்ட்ரோலும் பண்ண முடியல. இதான் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. எடிட்டில் போயிட்டீங்கன்னா எம்போஸ் எக்ஸ்ட்ரூட் இதெல்லாம். அடுத்து பெயிண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வேறு கலர் காட்டுறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கு, வேறு கலர் ரெட்டு போயிட்டு அதை கிளிக் பண்ணணும், அப்போ தான் அது மாறும் ஓகேங்களா, டோட்டலாகவே மாறும். இன்னும் டெக்ஸ்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டர் போய் காட்டுறேன். டெக்ஸ்டரில் பேட்டர்ன் நிறையா இருக்கும், நான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இதை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு கிளிக் பண்ணேன்னா இந்த டாப் வியூ மட்டும் ஒன்று, இங்கே மட்டும் ஒன்று, அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கரில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு வர மாதிரி ஆப்ஷன்ஸ். ப்ரஷ்ஷு ஓகேங்களா, இந்த டெக்ஸ்டரில் இந்த ஆப்ஷன்ஸ். அதுபோக மெட்டீரியல் போனீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ், அதாவது மினுமினுப்பாக வர மாதிரி அது ஷேடோவோட கிடைக்கும் ஓகேங்களா. ஒரே கலராக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன், சிம்பிள்னு இருக்குது, ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக்னா அந்த ஒளி படுற மாதிரி அந்த மாதிரி கோல்டு. இப்போ இது கொடுத்துருக்கோம், இதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, மெட்டீரியல் பிக் மெட்டீரியல்லாம் இருக்குது, நான் அப்ளை கொடுக்குறேன், இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். பட் ரியலாலாம் இல்லை, ஒரே கலர் மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல அப்படிங்களா. இன்னும் டெக்ஸ்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். வியூவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஷேடிங் லைட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எடிட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதான் பேசிக்கான ஆப்ஷன்ஸ். அதுபோக செலக்ட் குரூப், இப்போ இந்த இதெல்லாம் நான் அடிக்கடி எல்லாம் மொத்தமாக இருக்கணும் கலைஞ்சிரும் அப்படின்னா குரூப் பண்ணி வச்சுக்கலாம், குரூப் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை டீசெலக்ட் கொடுத்துட்டேன், ஏதாவது ஒன்றை நான் செலக்ட் பண்ணால் போதும், டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது குரூப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். கீச்சைன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இமேஜிலேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எம்போஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதனால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பாய், தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.